பிவிஆர் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் ஒரு ஏர்போர்ட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அவங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து யாரை கூப்பிட்டுருந்தாலும் வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு யங் டீம் எங்களை வந்து அவங்க கூப்பிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த ஒயிட் கார்பெட் ஃபிலிம்ஸ் விஜய் சார் இப்போ அடுத்த படம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவர் டைரக்டர் வெங்கி என்ன ஆனந்தராஜ் சார். ஸோ நாங்கள் இந்த டீம் ஸோ இந்த டீமை வச்சு ஒரு ஓப்பன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சதுக்கே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மீனா, தேங்க்யூ ஸோ மச். அண்டு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு விஷயம் எங்கள் தேட்டருக்குள்ளே வரும்போது இங்கே தோணினது என்னென்னா, நான் அந்த சேலம்லேருந்து சென்னை வந்து அந்த சினிமா வாய்ப்பு தேடிக்கிட்டு அந்த வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்த டைமில் சத்யம் தியேட்டரில் வந்து அந்த 10 ரூபா டிக்கெட்டு வாங்கி பார்க்க தான் காசு இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பாப்கார்ன் வாங்குறதுக்கோ அதுக்கெலாம் காசு இருக்காது. ஸோ வெளியிலேயே வாங்கி இங்கே மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு போகிற அந்த லெவல் தான். ஸோ அந்த 10 ரூபா டிக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் நிற்பேன். அது அந்த படங்கள்லாம் கூட ஞாபகம் இருக்குது, கில்லி, அன்னியன், தூள், இதெல்லாம் வந்து அந்த க்யூவில் நின்று அது முதல் நாள் போனாலும் கிடைக்காது, 4 நாள் திருப்பி திருப்பி போய் விடாமல் படையெடுத்து தான் அந்த 10 ரூபா டிக்கெட்டை வாங்க முடியும். ஸோ அப்படி நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தனுக்கு வந்து இன்றைக்கி ஒரு லான்ச்சுக்கு வர அளவுக்கு கடவுளும் மக்களும் நீங்கள் ப்ரெஸ் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்கீங்கிறதுக்காக அவங்களுக்கும் பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து இது இது இதில் மக்களுக்கு சொல்லுற ஒரு விஷயம் என்னென்னா, பெரிய டேலண்ட் எதுவும் கூட இல்லாமல் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய லுக்காக அழகாக கூட இல்லாத ஒருத்தன் கூட கடுமையான முயற்சி செஞ்சால் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு வரலாங்கிறதுக்கு நானே ஒரு சின்ன உதாரணமாக மக்களுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இதை நான் சொல்ல வந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்தது. எங்களுக்கு என்னென்னா இன்னும் அந்த படத்தோட அந்த ஆக்சுவலாக டைட்டில் வச்சே நாங்கள் அந்த டீம் போகலான் இருந்தோம். இன்னும் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணலை டைட்டில், ஏன்னா ஆக்சுவலாக அது லோகேஷ் கனகராஜ் ப்ரோ தான் அது ரிலீஸ் பண்ணுறதா இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக வந்து அவர் எங்களுக்கு லான்ச்சுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு அவரோட அசோசியேட் வெங்கின்றதுனால. ஸோ சரி பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே அவங்களோட தளபதி 67 இதெல்லாம் நேற்று வந்ததுனால ஸோ நம்ம கொஞ்சம் தள்ளி பண்ணிக்கலாம், ஏன்னா அவர் தான் ரிலீஸே பண்ணோம். ஸோ அதனால் தள்ளி பண்ணிக்கலாம் தான் இருந்தோம். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் நாங்கள் சீக்கிரமாக டைட்டில் அண்ட் மோஷன் போஸ்டரும் கொடுக்குறோம். ஸோ அந்த 10 ரூபா டிக்கெட் பற்றி பேசினதுக்காக சொல்ல வரேன். ஸோ அதில் நிறைய நல்ல நல்ல ஜாலியான இதெல்லாம் நடக்கும். ஆக்சுவலாக படம் எப்படி இருந்தாலும் இந்த பார்க்குறவங்க கமெண்ட் இருக்கும், அது வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். அந்த அது மேபி அந்த ஃபஸ்ட்டு இதில் இருக்கவங்க எக்கானமி அந்த ப்ரீமியம் அதில் இருக்கவங்களாம் அதை பண்ண மாட்டாங்க. இந்த 10 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு வர்றவங்க தான் அந்த கமெண்ட் சூப்பராக இருக்கும். படத்தில் வர்றதை விட இவங்க பயங்கர இதெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு உதாரணமாக 2 ஞாபகம் வருது. ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் ஒன்று பார்த்து என்ன படம் மறந்துட்டேன், ஜேம்ஸ் பாண்ட் படம் ஒன்று பார்த்துட்ருக்கேன். அந்த அந்த கமெண்ட் அடிக்கிறவர் ஒரு முன்னாடி ஷோவே பார்த்துட்டாரா, ஆல்ரெடி பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக டைமிங்கில் ஒன்று பண்ணார். ஜேம்ஸ் பாண்ட் வந்து ஒருத்தர் அப்படி சுட்டுட்டு இப்படி திரும்புவார், திரும்பிட்டு மறுபடியும் அவனை திரும்பி பார்த்துட்டு திருப்பி திரும்பிப்பார். இது படத்தில் இருக்குது. இவன் கரெக்டாக அந்த இவர் கரெக்டாக அவர் சுட்டுட்டு இப்படி திரும்பணுன்னே, டே ஜேம்ஸ் பாண்டே அப்படின்னா கரெக்டாக ஜேம்ஸ் பாண்டே திரும்பினார். ஒன்றும் இல்லை, சும்மா தான் கூப்பிட்டோம் போ அப்படின்னே கரெக்டாக திரும்பி போயிட்டார். செம்ம சிங்கில் இதை பண்ணார். ஸோ தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரசிகர்கள் பயங்கரமான கிளாப்ஸ் இருக்கும். அப்புறம் அன்னியனில் அது ஞாபகம் இருக்குது. அவர் வந்து அவ்வளோ சீரியஸான ஒரு டைலாகு அந்த இது சொல்லுவார்ல, 5 பைசா திருநா தப்பா அப்படின்னோடனே இவன், தப்புலாம் இல்லைப்பா திருட்டு தொழிலுக்காக கேவலாம் இவனா 5 பைசாலாம் திருடுவானா அப்படின்னு இங்கிருந்து. ஸோ பதிலுக்கு பதில் இவங்க அடிக்கிற கமெண்ட்ஸ் வந்து அது பயங்கரமான ரசிகர்களை வந்து பெற்றிருக்கும் அந்த 10 ரூபா டிக்கெட்டில். ஸோ எனிவேஸ் இன்றைக்கும் 10 ரூபா டிக்கெட்டில் தான் உட்காந்துருக்கோம். வந்து லான்ச்சுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அண்டு பிவிஆர் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னெடுப்பு, ஏன்னா ஏர்போர்ட்டில் இதான் ஃபஸ்ட் டைம் சிங்கப்பூரில் இது முன்னாடி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் வந்திருக்கு. ஸோ டிக்கெட்டுக்கு ஐ மீன் ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுறவங்களோட இந்த பிக்கப் பண்ண வர்றவங்க ஃப்ளைட்டு டிலே இல்லை இந்த பக்கம் போகிறவங்க வர்றவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும், ஏன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயும் ஒன்று இருக்குது. இருந்தாலும் ஒரு நல்ல தியேட்டரில் நிச்சயமாக இது இடம்பெறும். நாங்கள் வந்தோடனே பார்த்தோம். அண்ட் எங்களுக்காக அந்த ட்ரெய்லர்லாம் ப்ளே பண்ணி காமிச்சதில் இந்த குவாலிட்டி தெரிஞ்சுது. அண்டு 3D சார்ந்த ஒரு விழாவாக இருந்தால் வழக்கமாக நான் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்வேன். இந்த விழாவும் இந்த துவக்க விழாவும் எங்கள் திரைத்துறையை சார்ந்த ஒரு விழா தான். கிட்டத்தட்ட நிறைய நினைவுகள் என் மைண்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கு, நிறைய மலர் நினைவு மாதிரி தான் நிறைய சொல்லலாம். உங்களுக்கு நல்ல கண்டென்ட் கிடைக்கும், பட் இருந்தாலும் நான் தேவையானதை மட்டும் பேச விரும்புகிறேன். என் முதலுடைய நன்றியை வந்து மீனா அவர்களுக்கு. இது இப்படி ஒரு முயற்சி, இப்படி ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டர் ரோகன் அவர்களுக்கும், குறிப்பாக இந்த பிவிஆர் சினிமாவுக்கு. இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம்னு நண்பர்
என் தம்பி சதீஷ் சொன்னார், உண்மையாகவே முதல் முறையாக விமான நிலையத்தில் நான் பல முறை வந்திருக்கேன், தள்ளி நின்றுட்டு எங்கேயாவது என் ஃபேமிலி வந்தாங்கன்னா நின்றுட்டே இருப்பேன், ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகும், கொஞ்சம் முன்னாடியே வந்துடும் எக்ஸைட் பண்ணி, ஏன்னா அவங்க காக்கக்கூடாதுன்றதுக்காங்க. அதுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது பாதியில் கூட ஃபோன் வந்தால் ஓடலாம், டிரைவர்ஸ் கூட போகலாம், அதனால் ஒரு கான்செப்ட் இஸ் வெரி நைஸ் ஒன். இது வந்து பாதியில் ஓடலான்னு சொன்னதுக்கான சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களை பொறுத்தவரை, திரைத்துறையை பொறுத்தவரை, சினிமாக்காரர்களை பொறுத்தவரை, சதீஷ் சொன்ன மாதிரி தான், இந்த பிவிஆர் சினிமாவை திறக்கிறதுக்கு உச்சத்தில் இருக்க நடிகரை அடைத்தாலும் வந்திருப்பார்கள், ஆனால் இவர்கள் எங்கள் மீது அன்பு வைத்து இது வருங்காலம் இளைஞர் கையிலே என்று சொல்வதை போல, இது யங்ஸ்டர்ஸ் டீம்னு சொல்ல என்னையும் அவங்க லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடடா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் சேர்த்துக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ வருங்காலம் இவர்கள் கையில் தான், அதாவது எங்கள் கையில் தான் என்று சொல்வதை போல, இந்த டீம், இந்த படத்தோடைய டீம், அதாவது வந்து இயக்குனர் சதீஷ் ப்ரொடியூசர் இவங்களை வச்சு பண்ண நான் அவர்களோடு இது நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு சின்ன எனக்கு ஞாபகம் வர்றது, நாங்கள்லாம் முதல்ல படம் நடிக்கும்போது, முதல்ல இல்லை அப்போலேருந்து பழைய காலங்களை நினைக்கும் போது, 3 தியேட்டர் கிடைச்சாலே பெரிய விஷயம். ஒரு பெரிய படத்துக்கு தான் 3 தியேட்டர் கிடைக்கும் சிட்டியில், ஒரு பெரிய நடிகராக இருந்தால் ஒரு 5 தியேட்டர் அதிகபட்சமாக, 5 தியேட்டர் தான் மேலே இருக்கும். நாங்கள் வந்து 86லேருந்து 87 90ஸ்லேருந்து அப்படியே பார்த்துட்டே வந்தோம்னா, அதை பழைய கட்டிங்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்குது. நான் ஹீரோ பண்ண காலத்துலேருந்து, நான் ஹீரோ பண்ண காலத்தில் வந்து தியேட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நாங்கள்லாம் கடைநிலை ஹீரோக்களை தான் இருப்போம், அதனால் பாட்டுக்கே கஷ்டப்படுவோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒளி ஒளி போட்டாங்கன்னா ஒரு 5 சாங் தான் வரும், அதுக்கு வந்து டிடி எடுத்து கொடுத்துட்டு பாட்டு வருதா பாட்டு வருதான்னு அப்படியே டிவியே பார்த்துட்ருப்போம். ஏதோ இந்த மதுரையில் கிராமத்தில் டிவி வச்சு பார்ப்பாங்க, அதுமாதிரி நாங்கள் பார்த்துட்ருப்போம். பாட்டு வருது, ஒரு ரஜினி சார் சாங் வரும், ஒரு கமல் சார் சாங் வரும், ஒரு விஜயகாந்த் சார் சாங் வரும், ஒரு கார்த்திக் சார் கடைசி சாங் நம்ம சாங்காக இருக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் மாறி இன்றைக்கு திரையுலகம் எங்கேயோ வளர்ந்துருக்கிறது. சொல்லப்போனால் இது போன்ற ஸ்க்ரீன் இன்னைக்கு தியேட்டர் வந்து அழிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லை உண்மையாக சொல்லப்போனால் தியேட்டர் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, சினிமா குரோ ஆகிட்டே இருக்குது, எங்களை போல நிறைய திரையுலகத்தை சார்ந்தவர்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க, அது மாதிரி நிறைய குரோ ஆகிட்டுருக்கு. எங்களை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சியில் நான் சொன்னது போல் உச்ச நட்சத்திர ஆயிடுச்சாலும் வந்திருப்பாங்க. எங்களை கூட்டு பண்ண இந்த டீமுக்கு, பிவிஆர் டீமுக்கு என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இது வந்து எங்களை பொறுத்தவரை ஆலயம், ஒரு கோயில் மாதிரி தான், இதுக்காக தான் நாங்கள் உழைக்கிறோம், தியேட்டருக்காக தான் நாங்கள் வேலை செய்கிறோம். ஓடிடி வந்திருக்க, அஃப்கோர்ஸ் எஸ், ஓடிடி என்பதுக்கும் திரையரங்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. காரணம், ஓடிடி என்பது பக்கத்தில் இருக்கிற ஆலயத்தை போல், அங்கேயும் கடவுள் தான் இருப்பார், அங்கேயும் படம் தான் பார்க்க போகிறோம், அது வந்து கையிலே இருக்கும், எப்போ வேணால் ஆஃப் பண்ணலாம், எப்போ வேணால் பார்த்துக்கலாம், அதான் ஓடிடி. பக்கத்தில் இருக்கிற ஆலயங்கள், சில ஆலயம்